சிறந்த ஆயத்தத்துடன் உள்ளோம். நல்ல அணிக்காட்டமைப்பு உள்ளது. விசேடமாக அஞ்சலோ மேத்யூஸ் அணிக்கு திரும்பியுள்ளமை அணிக்கு சாதகமான விடயமாகும். அனுபவ வீரர்களுடன் விளையாடுகின்றோம். குறிப்பாக கடந்த காலங்களில் விளையாடிய அணியுடன் இங்கு வந்திருக்கின்றோம். தொடரை தவறவிட்டவர் துஷ்மந்த் சமீர மட்டும்தான். தொடருக்கு நாம் தயாராக உள்ளோம். இந்த மைதானத்தின் வடிவத்துக்கு ஏற்ப நாம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வேலைப்பழுவை கொடுத்துள்ளோம். அணி எவ்வாறு அமையும் என்பது தொடர்பில் இன்று இறுதி செய்யப்படும். அதிகமாக வேகப்பந்து வீச்சாளர்களை இணைக்க எதிர்பார்க்கின்றோம். அனைத்து போட்டிகளிலும் அழுத்தம் இருக்கின்றது. நாம் சரியான விடயங்களை செய்ய வேண்டுமென நினைக்கின்றேன். நான் எப்போதும் சரியான செயல்முறை தொடர்பில் கூறுவேன். எந்த போட்டியையும் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. முதல் போட்டியிலிருந்து சிறந்த செயல்முறையுடன் விளையாடினால் தொடரை வெற்றி கொள்ள முடியும் என நினைக்கின்றேன். முதல் போட்டியிலிருந்து சிறப்பாக விளையாடுவது முக்கியமான விடயம். காரணம், தொடரை 3-0 என வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் ICC சூப்பர் லீக் இன்று ஆரம்பிக்கவில்லை. 2 வருடங்களுக்கு முன் ஆரம்பித்தது. இதில் சில போட்டிகளை வெற்றி கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருந்தது. ஒரு சில போட்டிகளில் இறுதி வரை போராடி தோல்வியடைந்திருந்தோம். கடைசியாக இந்த 3 போட்டிகள் தீர்மானமிக்க போட்டிகளாக மாறியுள்ளன. எனவே இந்த தொடரில் வீரர்கள் அனைவரும் தங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த காத்திருக்கின்றனர். அணியின் கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் 3, 4 மற்றும் 5 இலக்கு துடுப்பாட்ட வீரர்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுகின்றன. எனவே மெத்யூஸின் திறமையை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் அவரை களமிறக்க எதிர்பார்க்கின்றோம். அணிக்குள் கட்டாயமாக போட்டி இருக்க வேண்டும். ஆனால் விசேடமாக போட்டி இருந்தால் மாத்திரம் போதாது. துடுப்பாட்ட வீரர்கள் என்ற ரீதியில் போட்டியை வென்று கொடுக்கக்கூடியவாறு ஆட வேண்டும். ஓட்டங்களை பெறுவதை தவிர்த்து ஒவ்வொரு தடவையும் அணியை வெற்றிக்கு அழைத்துச் செல்கின்றோமா, வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாளின் இறுதியில் எத்தனை போட்டியில் நாம் வெற்றி பெற்றோம் என்பதைதான் அவதானிப்போம்.